வச்சிருப்பாங்க அது வளர்ந்த காலால தட்டி விடுதுன்னு சொல்வாங்க அப்படி அந்த நல்ல செதற போது அந்த வீட்ல வளமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் சொல்வாங்க நான் கூட போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க ஐயா அங்க அந்த அதே மாதிரி மாமியார் அப்படி வச்சிருப்பாங்க அந்த கல்யாண பொண்ணு லேசா தட்டி விட சொல்லிருப்பாங்க அந்த பொண்ணு என்னமோ ஃபுட்பால் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரே அந்த மாப்பிள்ளை அவங்க போறாங்க பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு வருது அது மட்டுமா இந்த இவங்க எல்லாம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஐயோ வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன சமஸ்கிருதம் அப்படி
ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கற பாங்க. ஆனா நம்ம நம்ம பாட்டி அவங்க ஐயோ ஐயோ மண்டால நாம என்ன பண்ணது நம்ம வீட்ல ரெண்டு வரகாய் வச்சு அவங்களுக்கு சமைச்சி அவங்களை திருப்திப்படுத்துவாங்க. அதனால குடும்பத்தை நிர்வாகிப்பவர் அந்த அந்த கால பெண்களோட நன்றி துறை இந்த மணி மணி நன்றி வணக்கம். இப்ப இன்றைய பெண்கள் இருந்து கோபிகா வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பெண்கள் எதுக்கும் பயனே இல்லை அப்படிதான் சொன்னாங்க. உண்மைதான், இன்றைய பெண்கள் எதுக்கும் பயனே தான். ஆனா கணவன் வந்து மனைவிய அடிச்சு துவச்சு அதுல ரத்தம் வந்து மனைவி வந்து முன்னாடியில தொடச்சு போய் சமைச்சு சாப்பாடு போட்டு பிள்ளைகளுக்கு தலை சிங்கி தலை பிண்ணி இருப்பாங்க. ஆனா இந்த கால பெண்கள் உண்மைதான். ஆனா இந்த கால இந்த கால பெண்கள் தான் நல்லா நல்லா இருக்காங்க. ஆனா கோலம் போற கோலம் பத்தி சந்தியா சொன்னாங்க, நாட்டு கோலம் சொன்னாங்களே, அதே மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டு அதுல போடு போட்டு அந்த புள்ளி எப்படி